உள்ளாட்சித் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் என்று ஆலோசனை. ஏய், நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க எதுக்கடா வேஸ்ட்டாக புட்டி காவல் இருக்காங்க? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நம்ம வேஸ்ட்டாக காத்திருக்கோமா, அவங்க வேஸ்ட்டாக காத்திருக்காங்களான்னு. ஏய், ஆனால் நீ சாக போறங்கிறது எனக்கும் தெரியும். ஹலோ பாப்ஸ், முருகா எங்க இருக்க? ஸ்கூல்ல தான் இருக்கோம். நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிறது உலகத்துக்கே தெரியும். புட்டியை கிட்டே மாத்திட்டாங்கன்னா அதுதான் காவலுக்கு இருக்கும். பனி பெய்து பாத்துருங்க. நமக்கு பணியை விட பணி தானே முக்கியம். மாப்பிள்ளைகளா, டூட்டிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். போடு போடு. எக்ஸ்கியூஸ் மீ, பீடி இருக்கா? விஷம் இருக்கு, வச்சுக்கோங்க, உங்களுக்கே உதவும். எந்திரா, முழிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன்டா தூங்குறா? தூங்குற நேரத்தில் ஏன்டா முழிச்சிருக்கேங்க? பொட்டியை மாத்தி விடுவாங்கடா. நீ வேணா பாரு, கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம். ஐயோ, கொல்றாங்களே. ஏண்டா எள்ளுதான் என்னைக்கு கைது, எலி புழுக்க ஏண்டா காயணம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் நாளைக்கு ஊரு கண்ணு முழுக்க நம்ம போட்டா மேலதானே இருக்கும். நாளைக்கு ஓட்டுன்றதை வச்சுக்கிட்டு இன்னைக்கே ஜெயிச்சிட்டோம்னு போஸ்ட் ஓட்டுற ஒரே ஆள் நீங்க தான். தூங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மெடிடேஷன் சொல்லி தரேன். நல்லா நேரம் வச்சு கண்ணை மூடி மூச்சை இழுத்து கொண்டு அப்படியே நேரம் மூளையில வச்சு நான் சொல்றதெல்லாம் அப்படியே மெடிடேஷனா பண்ண. எவனும் ஜெயிக்கிறதுக்கு நான் ஏன்டா யோகாலாம் பண்ண? அவன் சொல்ற மாதிரி செய்டா. யோகா பண்ண உடனே எல்லா உண்மையும் தெரியுதுடா. என்னடா தெரியுது? நம்ம தோக்க போறதுதான். டேய், எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பேசினா கொண்டு முடியும் உன்னைய. வணக்கம், நான் கவுன்சிலர் பட்டயமுருகன் பேசுறேன். ஹலோ, என்னாச்சு? என்னாச்சா? ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வையே, வெற்றியோட வர்றோம். அப்பா ஒரே டென்ஷனா இருக்காரு. நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இந்த ரிசல்ட் வேட்டி சட்டையோட அலையுது பாரு. மாப்பிள்ளைங்களா, எல்லா வாழ்லையும் ஆளுங்கட்சி தான் லீடிங்கில் இருக்காங்க. ஏ, பயப்படாதரா, நமக்கு தேவை பஸ் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். என்னடா இப்படி இறங்கிட்ட? பின்ன என்னடா, எந்த காலத்தோட ஆளுங்கட்சி ஜெயிக்காம எதிர்கட்சியும் உதிர்கட்சியும் ஜெயிச்சிருக்கு? புகழேந்து டெபாசிட்டும் வாங்க மாட்டேன், நம்ம வாங்குறோம். ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறோங்கிறது தான் முக்கியம். தோத்தா நான் மாமனார்கிட்ட என்னடா சொல்லுவேன்? தோத்தம்னு சொல்லு. டேய், நகையெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்துருக்காரா? ஏ போட, அவன் கட்சி அடக வச்சுட்டு திருப்ப முடியாம தெரியுறேன். நகையா எத்தனை பேரு? கூட வாங்கலையா? பழமொழி சொல்றேன்னு எதையும் அவசரமா சொல்லிடாத, என் மயம் கண்டிப்பா ஜெயிச்சு வருவான். போகும் தான், போன மாசமே தெரியும். போடு போடு, அவன் நகைய அடமான வச்சு எனக்கு ஒன்று வேண்டா. ஏ, இப்ப நமக்கு தேவை பாஸ் மார்க் கிடையாது, டாஸ் மார்க். போடா லூஸ் மார்க். நட்பு. அவன் 25 வருஷமா கட்சி நடத்துறவனே தோக்குறேன், நம்ம முந்தானத்தை ஆரம்பிச்சோம் தோக்கறதுக்கு. நடா, எத்தனை ஓட்டுற? ஏப்பா அதை மட்டும் சொல்லிடாதீங்கடா, நான் ஒரு கௌரவமான ஓட்டு வித்தியாசத்தில் தோத்ததான் நினச்சிக்கிறேன், அந்த கௌரவம் அப்படியே இருக்கட்டும். டேய், எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிங்களே. வீட்டில் சோறு போச்சு, எலெக்ஷன்னால பாப்பா போச்சு. Thank you.
சாவடா நீங்க அடிச்சு போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரு நிமிஷம். மரத்தை வளர்ப்போம், உயிரை காப்போம். அப்பாடி, ஒன்னா ஊர் சுத்துறவங்க எல்லாம் நண்பன் இல்லடா, ஒன்னா சேர்ந்து உதவாங்கிறாங்கல்ல அவன் தான்டா உண்மையான நண்பன். ஆமா, அப்ப ஒரு 1 hour அடிச்சிருப்பேன். இது எப்படா மாட்டி விட்டாங்க? அவங்க அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ஏறல கை போச்சுடா. பிரபலம் ஆகணும்னாலே பிராப்ளத்தை சந்திச்சு தானே ஆகணும். ஏய், என்னடா பாப்பா லவ் பண்றங்கிறதுக்கு பாப்பா படம் போட்ட சட்டியெல்லாம் போட்டிருக்க? தெரிஞ்சிச்சா? தெரியுமா? ஸ்டாப். யாருப்பா அது? இது உங்க காலரான்னு பாருங்க. என்ன தேடுறீங்க? கலவரத்துல கால்ல சிக்கி இருந்துச்சு. குடுறா கடுப்ப கலப்பிக்கிட்டு. கலங்காதே ராசா, கலவரட்டும் போன. தம்பிகளா, நீங்க தானே எலெக்ஷன் தோத்து போனதே? நாங்க இல்லையே. இருக்கு பயப்படுங்க. அப்படியே முதுக சொரிஞ்சு விடுறீங்களா? கூட்டத்தில் ஒருத்தன் என்கிட்ட வசமா சிக்கனாண்டா, அவன் கையை மட்டும் என் வாயில மாட்டிக்கிச்சு. கடிச்சம்பாரு கடி, நரம்பெல்லாம் நொறு நொறு நொறுங்கிருச்சு. அவன் கையை மட்டும்தான்டா பார்க்க முடிஞ்சு. ஆள் யாருன்னு தெரியலடா. அட, கறிக்கு வீங்கின வேலை. அந்த கை என் கை தான்டா. நீ தான் கடிச்சியா? ஏண்டா இப்படி ஒரு குலவெறித்தனமாவோட கடிப்ப? இல்லை மச்சான், கறி நல்லா சரக்கு டேஸ்ட்ல இருந்துச்சா, அதுதான் டேஸ்ட் பண்ணிட்டேன். கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். ஏமாத்து விட்டாங்கடா. நீங்க தேர்தல நிக்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்டா. ஓட்டு கெட்டு ரோடு ரோடா போய் நம்ம நிக்காத வாடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க, பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்கு விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா, விடுறா. 39 ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி போஸ்ட் அடிச்சு அதை ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஓட்டை வச்சுங்க பாரு. ஏ, இதெல்லாம் இந்த ஆண்ட வரைக்கே தாங்காதுடா. டேய் விடுறா, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்டா. டேய், இதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிச்சாங்க அறிவிச்சாங்கன்னா பீகார் பக்கம் போயிருவேன். போய் செருப்பு தச்சு பொழச்சுக்கிறேன். விடுற, நம்ம பிளஸ் பாயிண்டே நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. உண்மையான அரசியல் தலைவர் காமராசர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. பயிற்சி எடுப்போம். ஆனால் நம்ம மக்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் எலெக்ஷன் வந்தால் கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தாண்ட நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் வர முடியும். தத்துவம்லாம் நல்லாத்தான் இருக்குது. அதெல்லாம் சரி, உங்க அப்பா அம்மா எப்படி சமாளிக்க போறீங்க?